அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு தமீம்ஸ் கிச்சன். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட தவா மட்டன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தவா மட்டன் சுக்கா பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பைசஸ் பார்த்துடலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் நாலு காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் இந்த பட்டை பாருங்கள், அரைத்துண்டு பட்டை, நாலு லவங்கோ, ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்க போகிறோம். இப்போ வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இந்த மட்டன் வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக போட்டுக்குங்க, அப்போ தான் அந்த மட்டன் சுக்காவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்பைசஸ் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த அயன் தவால தான் நம்ம வந்து மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பைசஸ் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் வந்து ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றியிருக்கேன் இதில். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச எல்லா ஸ்பைசஸும் ட்ரை ஸ்பைசஸ் வந்து இதில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துட்ட பிறகு 1 மினிட் லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா இந்த ஸ்பைசஸில் அரோமா வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்பைசஸ் வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு, நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஃபைன் பவுடராக பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்பைசஸ் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு, இது ஃபைன் பவுடராக பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு ஃபைன் பவுடர் பண்ணால் போதும். இப்போ இந்த மட்டனில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ எல்லா ஸ்பைசஸுமே சேர்த்தாச்சு, இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதையெல்லாம் சேர்த்துட்ட பிறகு கையால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மட்டனில் இந்த மசாலா வந்து நல்லா அப்ளை ஆகியிருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இது ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து மேரினேட் ஆகட்டும். இப்போ ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் நான் அடுப்பில் ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குக்கர் சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றியிருக்கேன். நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் ஆட் பண்ணிடலாம். இப்போ மட்டன் சேர்த்தாச்சு. நம்ம வந்து இந்த மட்டன் சேர்த்துட்ட பிறகு அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து வதக்கி விடலாம். இந்த மட்டனில் இருந்து கொஞ்சமாக தண்ணி வெளியே வரும்ல, அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், மட்டன்லேருந்து தண்ணி வெளியே வந்திருக்குது. இது கூட நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்திலேயே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம். மட்டன் மேலே தெரிகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்கள். இது ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி கூட இந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகிருக்கு, கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம வந்து தவாவில் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அதுக்காக நான் அயன் தவா வந்து அடுப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தவா சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுப்பு, இந்த எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் சேர்த்துட்ட பிறகு 3 மினிட்ஸ் வந்து நல்லா வெங்காயம் வதக்கி விடுங்க, ஹை ஃப்ளேம்லே இருக்கட்டும்.
இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். இந்த தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விடலாம். இது கூட நான் ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ண போறேன். இப்போ உப்பு சேர்த்துட்ட பிறகு வெங்காய தக்காளி கூட நல்லா mix பண்ணி விடுங்க. இந்த தவா மட்டன் சுக்கா வந்து பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற கறி மசாலா வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு. இந்த கறி சேர்க்கும் போது அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடுங்க. கறி வந்து வெங்காயம் தக்காளி கூட நல்லா mix பண்ணி விடுங்க. அப்போதான் அந்த வெங்காயம் தக்காளி கூட மசாலா நல்லா mix ஆகும். என்னோட தவா வந்து சின்ன சைஸா இருக்கிறனால நான் ரெண்டு கரண்டி வச்சுட்டு mix பண்றேன். ஒரு 3 மினிட்ஸ் வதங்கினா போதும். இப்போ பாருங்க நல்லா வந்து வதங்கிடுச்சு. நான் கறி எடுத்து காமிக்கிறேன். பார்க்கும்போதே சூப்பரா இருக்குல்ல. நம்மளோட தவா மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து பிளேட்ல எடுத்துட்டு காமிக்கிறேன். அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். தவா மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் சுக்கா ஒயிட் ரைஸ், பரோட்டா அண்ட் சப்பாத்தி கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வீட்லயே அரைச்ச ஸ்பைசஸ் அண்ட் அயன் தவால செஞ்சது டேஸ்ட் கேட்கவே வேண்டாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சப்ஸ்கிரைபர் சூப்பரான ரெசிபி கேட்டிருக்காங்க. இன்ஷால்லா நான் அந்த ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.